வணக்கம், ஹலோ அண்ட் வெல்கம் நண்பர்களே. நான் உங்களில் ஒருவன் வருஷன் தமிழன் பேசுகிறேன். நம்ம எல்லார் லைஃப்லையும் சின்ன வயசில் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறணும், நமக்கு இவ்வளோ பவர் கிடச்சா நல்லாயிருக்கும், அவ்வளோ பவர் கிடச்சா நல்லாயிருக்கும் நிறையா கனவுலாம் கண்டிருப்போம். இருந்தாலும் அந்த ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு வெறி ஏறும், இந்த மாதிரி நம்மளாலையும் பண்ண முடியுண்டா அப்படின்னு செகுத்தை குத்தி பார்ப்போம், ஆனால் உடையாது. கல்லை குத்தி பார்ப்போம், அதுவும் உடையாது. என்னடா இது, சூப்பர் பவரே நம்மகிட்ட இல்லையான்னு குதிச்சலாம் பார்ப்போம், பறக்கவும் முடியாது. ஓ மை காட், கடவுளே நமக்கு இது கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கப்போ நம்மளும் ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய சூப்பர் ஹீரோவாக மாறியிருக்கோம். ஆனால் அது எந்திரிச்சு பார்த்தா வெறும் கனவாக தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த உலகத்தில் இருக்க சில பேர்த்துக்கு இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ பவர்ஸ்லாம் உண்மையிலே கிடச்சிச்சின்னு சொன்னால் நம்ப முடியுதா? அது மட்டும் இல்லாமல் அந்த சூப்பர் ஹீரோ பவர்ஸ் எல்லாமே ஒரு சின்ன டிசீஸ் மூலமாக கிடச்சிச்சின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்க சில எபிலிட்டிஸ் பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சும்மா வேறு லெவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஃபைனல் ரவுண்டில் வர ஒரு எபிலிட்டி சும்மா தெரிய வர்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வாங்க, வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இட்ஸ் ஹீரோ டைம். ஹைப்பர் தைமீசியா. இந்த ஹைப்பர் தைமீசியாவால் அஃபெக்ட் ஆகப்பட்ட ஒரு ஹியூமனை ஒரு சூப்பர் மைனுள்ள சூப்பர் ஹியூமனே சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்டோட நம்பரை கூட நம்ம மனப்பாடமாக வச்சுக்கிறது இல்லை, ஏன் நம்ம நம்பரே நம்ம மனப்பாடமாக வச்சுக்கிறது இல்லை, எல்லாம் செல்ல ஆசை பண்ணுறோம். ஆனால் இந்த ஹைப்பர் தைமீசியாவால் அஃபெக்ட் ஆகப்பட்ட எல்லாருமே அவங்க சின்ன வயசில் நடந்த ஒரு குட்டி விஷயம், அதாவது குட்டி நம்பராக இருக்கட்டும், அவங்க நோட்டில் ஏதோ ஒரு நம்பரை எழுதினாலும் அதை எத்தனை வருஷம் கழிஞ்சு அவங்க 100 ஏஜை அட்டன் பண்ணாலும் அப்போ வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. அவ்வளோ பவர், அவ்வளோ அக்யூரேட்டாக அவங்க பிரெயின் வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைப்பர் தைமீசியாவால் அஃபெக்ட் ஆகப்பட்டவங்க இந்த உலகத்தில் மொத்தம் 60 பேர் தான் இருக்காங்க. அந்த 60 பேர்த்துக்குமே அவங்க மெமரிஸை வேற அல்டர் பண்ணுற பவரும் இருக்குன்றாங்க. அது பேர் மெமரி அல்ட்ரேஷன்னு சொல்கிறாங்க. அது என்னடா மெமரி அல்ட்ரேஷன் பார்த்தோன்னா, ஒரு விஷயம், அதாவது இவங்க ஒரு பாலை போட்டு கண்ணாடி உடைக்கிற மாதிரி இவங்க சின்ன வயசில் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த விஷயத்தை அப்படியே அந்த பால் வந்து இவங்க வீட்டு கண்ணாடியை உடைக்கிற மாதிரி அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அடுத்து இவங்க நினைக்கிற போலாம் அந்த பால் இவங்க வீட்டு கண்ணாடியை உடச்ச மாதிரி தான் இவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இவ்வளோ பவர் வச்சுருக்கவங்க. ஆனாலும் அந்த 60 பேரும் இவங்க வாழ்க்கையை சும்மா சாதாரணமாக தான் அனுபவிச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி பவர் வச்சுருக்கவங்களாம் அவங்க என்னால் பண்ணலாம், இந்த மாதிரி அவங்க பவரை சூப்பர் பவரை கன்சிடர் பண்ணாலே போதும், இந்த உலகத்துக்கு எவ்வளோ நன்மை செய்யலாம் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் அவங்க சாதாரண வாழ்க்கையே போதும்னு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஹைப்போ ஹைட்ரோட்டிக் எக்டோடெர்மல் டிஸ்பிளே தான், என்னடா இது பேர், லென்த் ஆகும், கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குன்னு யோசிக்கலாம் வேணாம். இதை வேம்பையர் டிசார்டர்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அதாவது இந்த வேம்பையர் டிசார்டரால் அஃபெக்ட் பண்ண எல்லாருமே அப்படியே பார்க்க வேம்பையர் மாதிரியே இருப்பாங்க. அது உருவத்தில் மட்டும் இல்லை, குணத்துலேயே அப்படி தான் இருப்பாங்க. ஏன் அவங்க பல்லெல்லாம் ரொம்ப பயங்கரமாக அப்படியே வேதாள மாதிரியே இருக்கும், அதாவது புளிப்படத்தில் வர வேதாள மாதிரி ஷார்ப்பாகவும் வேம்பையர் மாதிரியும் கொடூரமாக இருப்பாங்க. அவங்க கண்ணை சுற்றியும் கருவிரியங்கள் அப்படியே சூழ்ந்து இருக்கும், அப்படியே அச்சசலாக ஒல்லியாக வேம்பையர் மாதிரி கொஞ்சம் பார்க்கவே பயமுறுத்துற மாதிரியே இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இன்ஹியூமன்ஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கும் வெயில்லாம் சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா அவங்க உடம்புல ஸ்வெட் கிளான்ஸ் அப்படின்றதே இருக்காது. அதனால் அவங்க வெயிலில் போனாங்கன்னா அவங்க நிறையா பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க உடல் நலமும் சரியில்லாமல் போயிடும். இந்த வேம்பையர் டிசார்டரால் ஒரு ஆக்டரும் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் பேர் என்னன்னு பார்த்தோம்னா மைக்கேல் பெர்ரிமன். இவர் வேம்பையர் டிசீஸ் நமக்கு வந்துருச்சுன்னா மனத்தை தளர விட்டுட்டு சும்மாவில் உட்காரல, இவர் இதுக்குன்னே ஒரு பக்காவாக பிளானை போட்டு நைட்டு, அதாவது ஹாரர் மூவிஸில் மட்டும் நடிக்க ஆரம்பித்தார். அதுவும் நைட்டு மட்டும்தான் இவர் நடிப்பார். இவர் நடித்து எல்லா ஹாரர் மூவிஸ்லையும் இவர் பார்க்க அப்படியே பேய் மாதிரியே இருப்பார். இவர் மட்டும் வேம்பையர் வேஷம் போட்டார்னா அப்படியே அந்த படத்தில் அவர் பக்கா வேம்பையர் மாதிரியே இருப்பார். அவ்வளோ அச்சசலாக இருக்குமா? இப்போ நான் சொல்ல போகிற ஒரு மேட்ரு இந்த உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும். என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு ஸ்கூலில் திடீர்னு ஒரு டீச்சர் வந்து தம்பி அசைன்மெண்ட் எழுதிட்டு வாப்பான்னு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து, ஆஹா இது கூட சேர்த்து நீ ஒரு டெஸ்ட்டும் எழுதணும் அப்படின்னு டெஸ்ட்டுக்கும் படிக்க சொல்லிட்டு அது கூட ப்ளஸ் கொஞ்சம் ஹோம்ஒர்க்கையும் கொடுத்தாங்கன்னா நமக்கு வரும் பாருங்க ஒரு டென்ஷன், எனக்கு என்ன 4 இருக்குது அப்படின்னு யோசிப்போம். ஆனால் சில பேர்த்துக்கு இந்த உலகத்தில் 4 பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பல லெவலாக இருக்குல்ல.
கடைசியாக பார்க்க போகிறது இன்மான் அலர்ஜிசியா. அது என்னடா இன்மான் அலர்ஜிசியானா, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கோ அதே அளவுக்கு வலிகள் இருக்கும். அந்த வலின்றதே இல்லைன்னா எப்படி இருக்கும், அது செம்மையான சூப்பர் பவரில் அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் தான் இந்த இன்மான் அலர்ஜிசியா டிசீஸ் நமக்கு தருது. இந்த இன்மான் அலர்ஜிசியாவால் அஃபெக்ட் ஆகப்பட்டவங்க கிட்டத்தட்ட 40 கேசஸ் ஒரே வில்லேஜில் இருக்காங்க. அந்த வில்லேஜ் ஸ்வீடனில் இருக்குது. அந்த 40 பேர்த்துக்கும் ஒரு வலின்றதே இருக்காது. நீங்கள் ஊசியை வச்சு குத்துனாலும் அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க, நீங்கள் கத்தியை வச்சு குத்துனாலும் அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாக வலிக்காது. இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவர் இருந்துச்சுன்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். எப்படினாலும் நம்ம வாழலாம், என்ன அடிப்பட்டாலும் நமக்கு ஒன்றாகாது. ஆனால் இவ்வளோ பவர் இருந்தாலும் எவ்வளோ எவ்வளோ பவராக இருக்கோ அதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஒரு பவர் சின்ன பசங்களுக்கு, அதாவது விவரம் தெரியாத பசங்களுக்கு இந்த பவர் கிடச்சிச்சுன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட காயத்தை அவங்க அப்படியே பார்க்காமலே விட்டுருவாங்க. இன்ஃபெக்ட் ஆக நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதே பவர் நமக்கெல்லாம் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க, சும்மா பில்டிங் மேலேருந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் என்ன, இந்த பவரால் வலி மட்டும்தான் எடுக்காது, உயிரெலாம் டக்குன்னு போயிடுமா. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இந்த பவர்ஸில் எந்த பவர் உங்களுக்கு கிடைச்சா ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம 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 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரட்டா, பை பாய். We'll be right back.